फ्रेंड्स इत साधारण इड्ली मावुदा इप्पुदा अरच्चि वच्चिरुक्कें इत केप्प इड्ली अप्पडि मात्तरेन्नु सोल्रेन सरी नरैय पेर केप्पै अरच्चि इड्ली सेय्य तेरियादुंग दोसैयुम सेय्य तेरियादु अदु वंदु केप्पै वंदु नम्म पोट्टोम्ना अदु ओरु 6 मणि नेरमावदु अदु पुलिक्कणुम अप्पदा अंत इड्लियो दोसैयो नल्ला इरुक्कुम उडने सेंजींगना अदु नल्ला इरुक्कादुंग इप्पो 200 ग्राम केप्प मावु पारुंग कडैल रेडिमेड वांगुन केप्प मावुदा अदुल सेंजि कट्टुरोम पारुंग इदुल वंदु ओरु 20 इड्ली सेय्यलांग அந்த 20 இட்லி அந்த மாவை நம்ம என்ன பண்ணணும் இப்போ இப்போ அரைச்ச மாவு தான் அது இப்போ புளிக்க வைக்கணும் இட்லி மாவு மாதிரியே இதை வந்து புளிக்க வைக்கணும் சரிங்களா வாங்க அதை இப்போ நல்லா கரைச்சிக்கலாம் நல்லா அந்த மாவை போட்டு கலந்துட்டேன் சாதாரண இட்லி மாவு அரைச்சி வச்சதில் இந்த கேப்ப மாவு 200 கிராம் போட்டு கலந்துட்டேன் இட்லி மாவு மாதிரியே புளிக்கணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த சுடையில் வந்து நம்ம கடுகும் உளுத்தம்பருப்பு நல்லெண்ணெய் தாளித்து கருவேப்பிலை தாளித்து கொட்டி நம்ம இட்லி சுட்டார் செமையாக இருக்குங்க வாங்க இப்போ 6 மணி நேரம் குறைஞ்சபட்சம் 6 மணி நேரமாக இந்த மாவு நமக்கு புளிக்கணும் சரிங்களா இதை புளிக்கிட்டு வாங்க இதில் என்னென்ன அந்த மாவில் கேப்பையில் இருக்குங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த கேப்பையை நம்ம சாப்பிட்டோம்னாக்க வந்து ஹீமோக்ளோபின் பாயிண்ட் நமக்கு அதிகம் ஆகுங்க இரும்பு சத்து அதிகம் கிடைக்கும் இரத்த சோகை நோயை குணப்படுத்துமா கவலை மன அழுத்தம் உள்ளவங்களுக்கு குறையுமா தூக்கம் வருமா நைட்டு பெரும்பாலும் கேப்பை வந்து நைட்டு தான் சாப்பிட சொல்லி சொல்கிறாங்க இரவு சாப்பிடணுமா குளிர்ச்சி உடம்பை வந்து குளிர்ச்சி ஆக்குமாங்க ஆக மொத்தம் கோடை காலத்தில் நம்ம கேப்பை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கல்லீரலில் உள்ள அதிகப்படியான கொழுப்பை வெளியேற்றி கொழுப்பின் அளவை குறைக்க உதவுமாகுது எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் பாருங்கள் கல்லீரலில் உள்ள அதிகப்படியான கொழுப்பை வந்து வெளியேற்றிடுமா கொழுப்பினோட கொழுப்போட அளவை வந்து குறைச்சிருமா எவ்வளோ நல்ல விஷயம் பாருங்கள் அப்புறம் பால் சுரக்கும் தாய்மார்களுக்கு வந்து இதை சாப்பிட்டோம்னா பால் நல்லபடியாக சுரக்குமாங்க அவங்க நல்லபடியாக குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்கலாம் சரிங்களா உயர் ரத்த அழுத்தம் வந்து குறையுமாங்க பிபி பாயிண்ட் ஆக மொத்தம் அந்த உணவை வந்து கேப்ப இட்லி கேப்ப தோசை அப்படிங்கிற உணவு வந்து நம்ம இரவு எடுத்துக்கலாம் அதான் நம்ம உடம்புக்கு நல்லா தூக்கம் வரும்னு சொல்கிறாங்க எல்லாம் அந்த கொரோனா வைரஸ் வந்து எல்லாம் அதிகப்படியான நம்ம மன உளைச்சலுக்கு ஆளாட்டம் சரிங்களா இது மாவு புளிக்கிட்டு வாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இட்லி மாவு தயாராகிட்டு நல்லா புளிச்சு இட்லி மாவு காலைல இப்போ கரைச்சி வச்ச மாவு சாதாரண இட்லி மாவுல கேப்ப மாவு உங்களுக்கு காட்டினேனே இப்போ இதில் என்னெல்லாம் சேர்க்க போகிறோம் பாருங்கள் இது ஒரு பூண்டு நைஸாக அரைஞ்சி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கிறேன் இது இஞ்சி ஃப்ரெண்ட்ஸ் இது மூணு நம்ம கடுகு போட்டு தாளித்து நல்லா வதக்கிக்கணும் இதில் பாருங்கள் ஒரு 100 கிராம் கருவேப்பிலை நைஸாக அரைஞ்சி வச்சுருக்கிறேன் இந்த கருவேப்பிலை வந்து நம்ம வந்து இட்லியில் போட்டு இப்படி சாப்பிட்டோம்னா நம்ம எடுத்து ஓரத்தெல்லாம் வைக்க முடியாதுங்க இதை சாப்பிட ஆரம்பிச்சு நம்ம வயிறு கல்லீரலில் உள்ள ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிற நச்சு கிருமியெல்லாம் அழிச்சிருங்க அந்த இந்த கருவேப்பிலை போய் முக்கியமாக கேன்சர் கிருமியை அழிச்சிருங்க எல்லார் உடம்புல ஒவ்வொரே ஒரு கேன்சர் கிருமி இருக்குங்க அது எங்கே உடம்பு அழுக்கு இருக்கோ அங்கே உட்காந்து வளர ஆரம்பிச்சிடும் அது வளரவே விடாமல் இது பண்ணிவிடுங்க இந்த கருவேப்பிலைக்கு அப்படி ஒரு மகத்துவங்க சரிங்களா வாங்க எல்லாத்தையும் தாளித்து இந்த மாவில் கொட்டிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கடா வச்சுட்டேன் இல்லை கடுகு போட்டுக்கலாம் இஞ்சி போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வதக்கணும் இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம் நல்லா வதக்கிட்டு மாவில் சேர்த்துக்கணும் சரிங்களா பாருங்கள் நல்லா வதங்கிட்டு இதோட மாவில் எல்லாத்தையும் போட்டு நம்ம கலந்துக்கலாம் சூப்பர் இம்யூனிட்டி இட்லியாக இப்போ இது மாறப்போகுது பாருங்கங்க இட்லி மாவில் இதெல்லாம் கலந்துருக்கிறேன் எந்த க இந்த மாதிரி இந்த பூண்டு வெங்காயம் கலந்ததுக்கான எந்த அறிகுறியும் இல்லை பாருங்கள் கருவேப்பிலாம் கிடக்கிறது இது இல்லை பாருங்கள் அழகாக கலந்துட்டு அப்போ வாங்க ஊற்றிக்கலாம் ஒன்று ஒன்றும் ஊற்றிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இட்லி ஊற்றி வச்சுட்டேன் வேகட்டும் வாங்க இப்போ மூடி வச்சிடலாம்